எனக்கு வந்து பிடிச்ச வேலையை பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதில் பணம் வர மாட்டேங்குது. பிடிக்காத வேலையை தான் செய்ய வேண்டியிருக்கு, ஆனால் அதில் தானே காசு வருது. குருஜி, இப்போ என்ன பண்ணுறது? காசு வேணும்னா இதை இப்போ செய்ய வேண்டியிருக்கு, ஆனால் எனக்கு பிடிக்கல. பிடிச்சதை செஞ்சால் காசு வர மாட்டேங்குது. பெரிய பிரச்சனைங்க, கோடிக்கணக்கான பேருக்கு இதுதான் பிரச்சனை. அதாவது நீங்கள் பிடிச்ச வேலையில் பணம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், ஏன்னா உங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுலையே உங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்கே பணத்தை நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க. நீங்கள் அதை பிடிச்ச வேலைன்னு நினைக்கிறீங்க, இன்னும் நீங்கள் பிடிச்சதை கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். பிடிச்ச வேலை அப்படின்னு அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், பண்ணுறதே ஒரு ஆனந்தங்க. அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு எந்த பலனையும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. பிடிச்ச வேலையில் எனக்கு பணம் வரல அப்படின்னாலே, அப்போ அதுலேயும் நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து தான் அதை செய்கிறீங்க, அப்போ அது பிடிச்ச வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்க. அடுத்தது, பிடிக்காத வேலையில் பணம் வருது, பாயிண்ட் அது இல்லைங்க. நீங்கள் செய்கிற அந்த வேலையை நீங்கள் சூஸ் பண்ணதே எதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அதில் பணம் வருது, பணம் அதில் வந்துக்கிட்டு இருக்குது, அதுக்காக அதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓ, இந்த வேலை பண்ணால் எனக்கு இவ்வளோ பணம் வரும்டா, சரி அப்படின்னா உங்களுடைய நோக்கமே அங்கே பணம் தான் அங்கே நோக்கம். சி, நோக்கம் எப்போ? பணங்கிறது என்னது? நீங்கள் செஞ்சு முடித்து உங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட்டு தான் செல்வம். ஆனால் இப்போ அந்த ரிசல்ட்டை முதல்லையே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த வேலைக்குள்ளேயே இறங்குறீங்க, சோழி முடிஞ்சு போச்சு, அது எப்பயுமே உங்களுக்கு பிடிக்காது. சி, அதான் அந்த காலத்தில் சொல்லுவான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ எப்படி ஒரு ஒருத்தரும் நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து பெரிய வக்கீல் ஆகணும், நான் வந்து பெரிய ஃபினான்ஸ் பர்சன் ஆகணும்னு எதுக்கடா போகிறனோ, அதில் தான் காசு வருது. நான் டாக்டருக்கு படித்தனா இத்தனை கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், நான் வந்து இன்ஜினியர் ஆகி நாளைக்கு இப்படி போனேன்னா இப்படி இதில் பயங்கரமாக சம்பாதிக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் ட்ரெண்டே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பிகாம் படிக்க போகணும், ஏன்னா ஃபினான்ஸுக்கு நிறைய மார்க்கெட் இருக்குது, ஃபினான்ஸுக்கு தான் இன்றைக்கி வேலை நிறைய இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஃபினான்ஸுக்கு நிறைய ஜாப் இருக்குது, அந்த ஜாபு எனக்கு கிடைக்கும், ஜாபு கிடைச்சா பணம் கிடைக்கும். அப்போ உங்கள் நோக்கமே என்னென்னா பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கம். ஸோ எனக்கு இந்த வேலை இன்றைக்கி நாட்டில் நிறைய வேகன்சி இருக்குது, அப்போ அதுக்காக நீங்கள் போகிறீங்க. இங்கேயே நீங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க சார், இதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய முட்டாள்தனம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லோரும் ஊர் உலகமே அப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வேலையை சூஸ் பண்ணுறது பணத்தை வச்சு தான், மார்க்கெட்டு டிமாண்டை வச்சு தான். இப்போ நிறைய அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ரியல் எஸ்டேட் வந்து பெரிய பூம் ஆக போகுது, நிறைய பேர் கட்டடமாக கட்ட போகிறாங்க, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நம்ம நாட்டில் நடக்கப்போகுது, அப்போ சிவில் இன்ஜினியருக்கு நிறைய தட்டுப்பாடு வரப்போகுது, அப்போ எல்லா பயப்புள்ளையும் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பிடிச்சதுக்காக போல பணத்தை ஒரு நோக்கமாக வச்சு உள்ளே இறங்குறீங்க இல்லையா, இங்கே தான் நீங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து நீங்கள் பணம் வரும் அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, இது மேப்பே ஆகாது. உனக்குள்ளே ஒரு திறமை இருக்குது சார், நீ என்ன வேல்யூ கொடுக்க போகிற, அந்த வேல்யூவுக்கு உனக்கு நீ அதை திறமையாக நீ செய்யும்போது வெளியில் டிமாண்ட் இருக்குது இல்லை அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்குன்னு பணம் வந்து கொண்டே இருக்கும், அதை நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. என்றைக்குமே நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன், இது தாங்க என்னுடைய பெரிய சொத்து உலகத்துக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்ஜினியர் தான், நான் கட்டுமான தொழில் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை உட்காந்து இன்றைக்கே கற்றுக்கங்க, இதை அதை உட்காந்து செய்யுங்க. அதுக்கு டிமாண்டு இருக்குது இல்லை, ஊரில் வந்து கட்டடம் கட்ட போகிறாங்க கட்ட மாட்டேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க, ஊரையே பார்க்காதீங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, கடவுள் எனக்கு என்ன திறமையை கொடுத்துருக்கார், அந்த திறமையை நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போங்க,
அதுக்குண்டான பணம், அதுக்குண்டான செல்வம் தானாக வரும். அதுக்கு டிமாண்ட் இருக்கா? இன்றைக்கி இதில் காசு வருமா? இதில் நான் சம்பாதிக்க முடியுமா? இதில் நான் பெரிய ஆளாக முடியுமா? இங்கே தான் மாட்டிக்கிறேன். ஹோல் உலகமே இப்படித்தானே இருக்குது. முதல்ல இதை தூக்கி குப்பையில் போடும். பக்கத்து வீட்டுக்காரன் படிக்கிறான், நான் படிக்கணும். அந்த வீட்டு புள்ள படித்தது, நான் படிக்கணும். எங்கள் அப்பா இந்த தொழில் பண்ணார், அதே தொழிலை நான் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி அவர் தொழில் பண்ணி பணம் நிறைய சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ நீ எதுக்கடா போய் தனியாக ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிற? அப்போ ஆல்ரெடி உங்களுடைய எண்ணம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி பணம் வந்துக்கிட்டு இருக்கு ரெடியாக. அப்போ அந்த நோக்கத்தை வச்சு நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி பிடிக்கும்? பணம் வரும், நரகத்தில் தான் இருப்ப. நீ பிடிக்காததை பண்ணவே பண்ணாது. பணம் இருக்குது இல்லை அதை பார்க்க வேண்டாம். இன்றைக்கி இது சேஃப் கேம் ஆடலாம் மாட்டிட்டீங்க. சேஃபுங்கிறது கிடையவே கிடையாது வாழ்க்கையில். தைரியமாக உங்களுக்கு பிடிச்சதை, உங்களுக்கு கடவுள் கொடுத்த திறமையை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை பொறுமையாக செஞ்சுக்கிட்டே போங்க. ஆனந்தமாக செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா வாங்க, கற்றுக் கொடுக்குறோம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.